நல்ல காரசாரமான கடையில் வாங்குற அதே இட்லி பொடி எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் ஒரு கப்பு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற வரையும் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கப்பு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கைவிடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது படப்படன்னு தெளிக்கும். சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்துக்கிட்டு அந்த பிளேட்லேயே மாற்றிக்கோங்க. ஒரு கப்பு கருவேப்பிலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து லைட்டாக வறுத்துருங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அந்த பிளேட்லேயே மாற்றிக்கலாம். ஆறுலேருந்து 8 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்துட்டு பிளேட்லேயே மாற்றிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதே ஹீட்டில் இந்த உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போட்டு வறுத்துருங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு இல்லை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. சூடான இட்லியோட காரமான இட்லி பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.